தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் நீட் ஸ்கேம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ போயிட்டு இருக்கு ஸோ நிறைய வீடியோக்கள் அதை பற்றி நிறைய பேர் இருக்காங்க ஸோ உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னா அந்த நீட் ஸ்கேம் அப்படின்றது எங்கே தப்பு நடந்தது எங்கே தவறு தவறு நடக்கலை எந்த இடத்துல தப்பு நடக்குது இது எப்படி சரி பண்ண போகிறாங்க இந்த விஷயத்தெல்லாம் தாண்டி நமக்கு தேவையான விஷயங்கள் என்ன இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் எல்லாருமே எதிர்பார்க்கறது இவ்வளோ இஷ்யூ இருக்குது கவுன்சிலிங் வந்து நமக்கு இப்போ வரணும் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து கவுன்சிலிங் நடத்தணும் போல் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் வரணும் ஒரு பக்கம் பாண்டிச்சேரி கவுன்சிலிங் வரணும் அதாவது சென்டாக் கவுன்சிலிங் வரணும் இதெல்லாம் வந்து நம்ம தமிழக மாணவர்கள் எல்லாமே கலந்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கவுன்சிலிங்காக இருந்துகிட்ருக்கு இது வந்து வருமா வராதா அப்படின்றதே மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது காரணம்னா இப்போ நடந்துருக்கிற இஷ்யூ வந்து அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு ஸோ இந்த இஷ்யூனால் பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா குறிப்பாக நம்ம தமிழக மாணவர்கள்லாம் நீங்கள் தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா நம்ம சைடில் எந்த பிரச்சனையுமே கிடையாது இது எல்லாமே நார்த் சைடில் நடந்த விஷயங்கள் அப்படின்றதுனால இப்போ பாதிப்பு அப்படின்றது நம்ம சைடில் இல்லாமல் ஓவரால் எழுதின அந்த இருபத்தைந்து இருபத்தி மூணு லட்சம் மாணவர்களில் யாராவது ஒரு பத்து பேருக்கு இருபத்தஞ்சி பேருக்கு இருபத்தாறு பேருக்கு ஒரு இஷ்யூ அப்படின்னாலுமே அது பாதிக்கப்பட போகிறது ஒட்டுமொத்தமாக இருக்கிற எல்லா மாணவர்களுமே சேர்த்து தான் அதில் பாதிக்கப்படுறாங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்குது இப்போது அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா நமக்கு நீட்டோட எக்ஸாம் திரும்ப நடக்குமா ரீ எக்ஸாம் நடக்குமா அல்லது வந்து ரீ ரிசல்ட்டு வந்து திரும்ப வந்து வெளியிடுவாங்களா செகண்ட் டைம் வந்து அந்த ரிசல்ட்டு ஏற்கனவே வந்த ரிசல்ட்டு அதாவது நாலு ஜூன் நாலாம் தேதி வெளி வந்த ரிசல்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு ரிசல்ட்டை வெளியிடுவாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்துகிட்ருக்கு ஸோ என்ன என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன் பட் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வந்து நீட்டு எக்ஸாம் அப்படின்ட்டு திரும்ப நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் கிடையவே கிடையாது சரிங்களா அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாக வந்து என்டிஏ தார்பாக சார்பாக வந்து ப்ரெஸ் மீட் நடந்தது அந்த ப்ரெஸ் மீட்டில் தான் என்ன முடிவு பண்ணாங்கன்னா நமக்கு வந்து ஒரு குழு அமைச்சிருக்காங்க அந்த குழு வந்து போய் எல்லாத்தையும் சர்ச் பண்ணி தேடி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் அனலைஸ் பண்ணி எங்கே தப்பு நடந்தது எல்லாம் பார்த்து திரும்ப வந்து சப்மிட் பண்ணுவாங்க டீமுக்கு அப்படி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து வந்த வரப்போகிற முடிவு தான் அடுத்தடுத்து என்டிஏ வந்து நமக்கு சொல்லுவாங்க இப்போதைக்கு நம்ம எதுவுமே போட்டு குழப்பிக்க குழப்பிக்க தேவையில்லை வந்த ரிசல்ட்டுக்கு என்ன மார்க் நமக்கு வந்திருக்கோ அந்த மார்க்கை கையில் வச்சுக்கிட்டு அந்த மார்க் கவுன்சிலிங் நடக்கும்பொழுது இந்த மார்க்குக்கு நம்ம எப்படி வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணலாம் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் இதெல்லாம் நீங்கள் தயாராக வச்சுருங்க சாய்ஸ் ஃபில் எதை நம்ம கொடுக்கணுன்றதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி தயாராக இருந்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா அந்த குழு என்ன சொல்ல போகிறாங்க ரீட் எக்ஸாம் நீட் எக்ஸாம் திரும்ப நடத்தணும்னு சொல்ல போகிறாங்களா அல்லது ரிசல்ட் வந்து திரும்ப வெளியிடுங்க வேறு வேறு ஒரு ரிசல்ட்டாக வெளியிடுங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் அவங்க ரிசல்ட்டை கொடுக்கணும் அந்த அந்த குழு வந்து ஒரு ரிசல்ட்டை கொடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இன்னொரு ப டென் டேஸ் அவங்க டைம் சொன்னாங்க அந்த டென் டேஸ் டென் டேஸ்ன்றது ஜூன் பதினாலுக்கு மேலே தான் கண்டிப்பாக நமக்கு வரும் அப்போ ஜூன் பதினாலாம் தேதிக்கு மேலே தான் இதனுடைய முழுமையான தகவல் நமக்கு தெரியும் இது இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ஸோ அதனுடைய இறுதி முடிவு அப்படின்றதுலாம் வரணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடத்து நடக்கிறதுனால தான் நமக்கு இன்றைக்கி வந்து கவுன்சிலிங் அப்படின்றது டிலே ஆகிட்டே இருக்குது சரிங்களா ஆனால் வந்த இதில் இதெல்லாம் சரி ஆயிடுச்சுன்னா கவுன்சிலிங் கவுன்சிலிங்குறையே கால்ஃபர் வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நாம் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும் சரி இப்போ நம்ம வந்து விஷயத்துக்கு வரலாம் நீட் ரீ எக்ஸாம் நடக்குமா அல்லது வந்து ரீ ரிசல்ட் வந்து வெளியிடுவாங்களா அப்படின்னா இது இரண்டுமே சாத்தியக்கூறுகள் மிக குறைவு அதில் நைன்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலே நீட் ரிசல்ட் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் கிடையாதுன்றது தான் சாத்தியக்கூறு அதிகம் சரி ஆனால் ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் மேபி வந்து அதுவே ஒரு நைன்ட்டி எயிட்டி ஃபைவ்லேருந்து ஒரு நைன்ட்டி பர்சன்ட் கூட ரீ ரிசல்ட் வருவதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஆனால் நீட் எக்ஸாம் நடப்பதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது ஸோ இந்த விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஒரு நீட் எக்ஸாம் நடத்தணும்னா இப்போ அவங்க சப்போஸ் இப்போ நடத்துகிறாங்க அப்படின்னா இப்போ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா நமக்கு ஒரு ப பதினஞ்சு நாள் இருபது நாள் திரும்ப டைம் கொடுக்கணும் மினிமம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸுக்கு டைம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் ரிசல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மந்த் ஆகும் வெளியே வர்றதுக்கு அந்த ரிசல்ட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு நமக்கு இருபது நாள் ஆகும் இந்த கவுன்சிலிங் முடிஞ்சு நீங்கள் போய் காலேஜில் அலாட்மெண்ட் ஆகி ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு மாதம் ஆகிடும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆகஸ்ட்டுக்கு மேலே ஆகிடும் கிட்டத்தட்ட அப்போது ஆகஸ்ட்டுக்கு மேலே செப்டம்பரில் தான் நீங்கள் போய் காலேஜ் ஜாயின் பண்ணுற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்படும் இதனால் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாதி நாள் வந்து அதிலே போயிடும் அவங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுல ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுடைய பாதி நாள் போயிடும் ஸோ இந்த இஷ்யூலாம் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக என் டிஎம் தயாராக இருக்க மாட்டாங்க இன்னொரு டிஃபிகல்ட்டி என்னென்னா திரும்ப அத்தனை லட்சம் மாணவர்களுக்குமே திரும்ப அவங்க கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணணும் எக்ஸாம் சென்டர் பிளான் பண்ணணும் இந்த எக்ஸாம் சென்டர் பிளான் ஜூனில் வைக்கிறதுக்கு மெயின் ரீசனே எக்ஸாம் சென்டர்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும் ரெண்டியில் இப்போ ஸ்கூலில் வைப்பாங்க காலேஜில் வைப்பாங்க இந்த ஜூன் மந்த்து எல்லா காலேஜுமே ஃப்ரீயாக இருக்கும் லீவ் விட்டுருப்பாங்க அதனால் இந்த டைமில் இந்த எக்ஸாம் நடத்தினா தான் எக்ஸாம் சென்டரும் ஃப்ரீயாக இருக்கும் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக்குள்ளே எல்லா எல்லா இடத்துக்குமே ஸ்கூல் வந்து ஆரம்பிக்க போகுது காலேஜை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் போய் நடுவில் நீட் எக்ஸாம் வந்து திரும்ப ஒரு டேட்டு கொடுத்து அவங்க வைக்கிறாங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் சரி நீங்கள் யோசிக்கலாம் சரி அவன் தானே நடக்குது சண்டே வந்து காலேஜெலாம் இருக்க போகிறது இல்லையே அப்படின்ட்டு அது வாஸ்தவம் தான் பட் இருந்தாலும் ஆஃபீஷியலாக வேறு ஏதாவது ஒர்க் அவங்க வந்து இன்பில்டாக ஏதாவது பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கும் ஸ்கூலாக இருந்தாலும் சரி காலேஜாக இருந்தாலும் சரி அதனால் இத்தனை லட்சம் மாணவர்களுக்கு கொசு ரெடி பண்ணி பல லட்சம் சென்டரை போட்டு திரும்ப வந்து அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் இது எல்லாமே பண்ணிவிட்டு அவங்க பண்ணணுன்னா இட் வில் டேக் மோர் 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 டைம் ஸோ நிறைய டைம் ஆகும் டைம் மட்டும் கிடையாது மந்த்தும் வந்து அதிகமாகிடுதுன்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி செப்டம்பருக்கு மேலே நமக்கு ஆகிடும் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு ஸோ இந்த சூழ்நிலையை தவிர்க்கணுன்னு தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆயிரத்தி அறநூறு மாணவர்களுக்கு உண்டான அறநூறு மாணவர்களுக்கு தான் வந்து ஒரு சின்ன இஷ்யூ இருக்கிறதா பேசினாங்க ஸோ அவங்களுக்கு மட்டும் ரீஎக்ஸாம் நடத்துவாங்களா அப்படின்றதெல்லாம் எதுவுமே இப்போ தெரியாது அந்த குழு வந்தால் தான் சரிங்களா இது வந்து ரீ ரீ எக்ஸாம்ன்றது நடப்பது உள்ள வாய்ப்புகள் மிக குறைவுன்றது நமக்கு தெரியுது ஆனால் நீட்டோட ரிசல்ட் திரும்ப வருமா அப்படின்னா அது வேணால் வரலாம் காரணம் என்னென்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போனஸ் மார்க் யார் யார் கொடுத்தாங்க அந்த போனஸ் மார்க்லாம் எடுத்துகிட்டு திரும்ப ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படி அனௌன்ஸ் பண்ணிணாங்கன்னா அந்த எழுநூற்றி இருபது பேருக்கு மேலே எடுத்த மாணவர்களோட எண்ணிக்கை வந்து குறைய ஆரம்பிக்கும் ஆனால் இதில் தமிழ்நாட்டு மாணவர்களோட எண்ணிக்கை குறையுமா தமிழ்நாட்டு மாணவர்களோட மார்க் அதிகமாகுமா குறையுமா அப்படின்னா அதெல்லாம் எதுவும் பெருசாக பெரிய அளவு பாதிப்பு எதுவுமே இருக்கவே இருக்காது நமக்கு சேஞ்சஸே வராது சரிங்களா அதனால் இது என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்கணும் இதை பற்றி ஸோ என்னுடைய ரெக்குவஸ்ட் என்னன்னா இதை பற்றி யாரும் உரி பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஒர்க்கு என்ன உங்களோட வேலை என்ன கவுன்சிலிங் நமக்கு ஸ்டார்ட் பண்ணால் அடுத்து நம்ம என்ன செய்யணும் எந்த காலேஜ் போகணும் இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் ஒரு கன்சல்டேட் பண்ணி நீங்கள் இருங்க கவுன்சிலிங் நம்ம கால்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் அப்டேட் கொடுப்போம் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்